அபிமா, பொங்கல் பொங்கிருச்சு, அரிசி போட வாமா. இதோ வரேம்மா. உங்க குலதெய்வத்துக்கு பூஜைன்னு சொன்னீங்க, இங்க வந்து பார்த்தா ஏதோ சமாதி மாதிரி தெரியுது. நீங்க சொல்ற ரெண்டுமே சரிதான். எங்க பாட்ட முப்பாட்ட காலத்துல வாழ்ந்த ஒரு கன்னி பொண்ணோட சமாதி தான் இது. எங்க பூட்டனுக்கு வரிசை 5 ஆம்பளை பசங்க. உம்பளை புள்ள வேணுமேன்னு தவமா தவம் இருந்து பெத்த பொண்ணுதான் இந்த அபிநய சரஸ்வதி. ஆசை ஆசையா இந்த பொம்பளை பிள்ளைய பெத்து போட்ட மகராசி பிரசவத்தன்னைக்கே இறந்து போயிட்டாங்க. தாய் இல்லாத இந்த பிள்ளைக்கு தாய்க்கு தாயா இருந்து 5 அண்ணன்களும் பொத்தி பொத்தி பூவை வளர்க்கறது போல வளர்த்தாங்க. அண்ணே, என்னம்மா? எனக்கு ரோஜா பூ வேணும்ண்ணே. இந்தம்மா, ரோஜா பூ கேட்டீல? என்னண்ணே பூ கேட்டா செடி தர்றீங்க? பூனா ஒரே நல்ல வாடிடும்ல, செடினா தினம் தினம் பூக்கும்ல. தங்கம், இந்தாம்மா அண்ணங்கிட்ட ரோஜா பூ கேட்டியாமே, வச்சுக்கோமா. ஏப்பா எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? அம்மா ஞாபகம் வந்துருச்சா? இல்லண்ணே, நம்ம தங்கச்சி நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்குதுண்ணே. ஏன் தங்கச்சிக்கு என்னாச்சு? தங்கச்சிக்கு வயசு இப்பவே 15. இந்த வருஷம் எப்படி கல்யாணம் பண்ணி ஆகணும்? தங்கச்சி போயிட்டா கூடே விட்டுன்னு போயிருமே. அதுக்காக வயசுக்கு வந்த பொண்ணை நம்ம வீட்லயே வச்சிருக்க முடியுமா? இதுக்கு மேலையும் கல்யாணம் பண்ணாம பொண்ணை நம்ம வீட்லயே வச்சிருந்தோம், ஊர் சனம்லாம் ஒரு மாதிரியா பேசுவாங்கப்பா. அதுக்கு தானே நம்ம தங்கச்சிக்கு வீட்டோட இருக்க மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிடலான்னு. அப்படியே செஞ்சிருவோம், அதுக்கு எதுக்கு இப்படி ஆளாளுக்கு போய் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க? சரி சரி, எல்லாரும் போய் படுங்க, காலையில நேரத்துல எந்திரிச்சு கொள்ளிக்கு போகணும். என்னப்பா இங்க, என்னப்பா பண்ணிட்டு இருக்க?